samyak vijnanavan yogi vatmanye vakilam jagat ekancha sarvam atmanam ikshate jnana chakshusha samyak vijnanavan yogi samyak vijnanam samyak vijnanam appadina nalla mulumeyana oru arivu samyakana oru samyajnanam samyajnanamna அந்த பதம் அந்த வாக்கியம் அதனுடைய பிரமாணம் இது எல்லாம் விசேஷமான ஞானம் யாருக்கு இருக்கோ பத வாக்கிய மானாதி விசிஷ்ட ஞான விஷயத்தா சீலத்துவம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சம்யக் விஞ்ஞானி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னாக்கா சத்து துவம் அசி அப்படின்ற மூணு பதங்கள் இருக்கு, அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு பதங்கள்லாம் இருக்கு. இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சவன் யாரோ அவனுக்கு தான் இது அர்த்தம் புரியும். தத்துனாக்க ஏதோ ஒன்று அதுன்னு புரிஞ்சுட்டானே எது அது அப்படின்னா அதுதான் இந்த சைத்தன்யம் தான்மா. அது இந்த உலகத்துக்கெல்லாம் கர்த்தாவாக யார் இருக்காரோ அவருக்கு பின்னாடி எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம்னு தற்பதம் நன்னா அதனுடைய அர்த்தம் புரியணும். தொம்பதம் அர்த்தம் ஆத்மானாக்கா என்ன அப்படின்னா ஆத்மானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சூழ சூக்ம சாகாரண சரீரா வெதிரிக்கா பஞ்ச கோஷத்தை விட வேளானவர் மூன்று விதமான நிலைகள் எனக்கு இருக்கு, ஜாகிரத சொப்ன சுஷுப்தி அப்படின்னு இருக்க அந்த மூணு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எதுவோ சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்தான். அவர் தான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய நான் நான் என்று நமக்குள்ள தோணக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு அந்த பதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். தொம் பதத்தினுடைய அர்த்தம் அதுதான். தொம்முன்னு சொன்னால் அகம்னு நான் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பதத்தினுடைய அர்த்தம் அசி அப்படின்னா அதுவாகவே நீ இருக்கிறாய், அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் எதுவாகவே நான் இருக்கேன். சைத்தன்ய ஸ்வரூபத்தில் பார்த்தா அபேதமாக இருக்கார், அதில் ஒரு பேதமும் கிடையாது. எந்த சைத்தன்யம் இதுக்கெல்லாம் காரணமோ எந்த சைத்தன்யம் உனக்குள்ளே இருக்கோ அந்த சைத்தன்யம் வேறில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசி பதம். இப்படி பதத்தினுடைய விஷயம் தெரியணும். அது மொத்தமாக தத்து தோமசி அப்படின்ற பதம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் அது நீயாக இருக்கிறாய் என்ற வாக்கியத்துக்கு சரியாக அர்த்தம் வர்றியா? வாக்கியம்னா எப்படி இருக்கணும் என்ன கரெக்டாக சொல்லணும் ஒரு வாக்கியத்தை. நான் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லணுன்னாக்க இடைவெளி விட்டு விட்டு சொன்னான்னாக்க அது சரியான அர்த்தத்தை புரியாது இல்லையா. நான் சொன்னேன் அஹஸ்தி கோஹ அஸ்வஹ அப்படின்னு முள்ள சொல்லிகிட்டே இருந்தான்னாக்க அது அந்த வாக்கியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அது எதிர்பார்ப்பு பூரணமே ஆகலை. அப்படி இருக்கக்கூடாது ஒரு வார்த்தைன்றது. அந்த ஒரு வாக்கியமானது எப்படி இருக்கணும்னா எல்லா வார்த்தையும் கோர்வையோட வரணும். என்ன ராவணன் ராமம் ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னால் ராமன் ராவணனே அப்படின்னு சொல்லி ராமம் ராமஹா ராவணம்னு நிறுத்திட்டான்னு வச்சுங்க என்ன பண்ணான் அப்படின்னு ஒரு ஆகாங்க்ஷை இருக்கு. அந்த ஆகாங்க்ஷை இருந்ததுன்னா அது சரியாக வராது. அந்த ஆகாங்க்ஷையை பூர்த்தி ஆகணும் ஜகாத கொன்றான் அப்படின்னு நான் முடிச்சோன்னா அப்பாடான்னு நமக்கு ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது நமக்கு ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன உபமா இருந்ததுன்னா அந்த உபமா ஏதாவது இருந்ததுன்னா இப்படியாகத்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் எல்லாம் எப்படி நம்மளுடைய ஆத்மா வளர்ந்து கொல்லிக்கிறதோ அப்படி ராமன் ராவணனே கொள்ளலாம். அதுக்கு மேலே ஆயிரம் சொல்கிறோம். ஆனால் ஒரு வாக்கியம் பூர்த்தி ஆகணும்னா அந்த ஆகாங்க்ஷை பூர்த்தி ஆகணும். அது மாத்திரம் இல்லை கரெக்டாக உச்சாரணம் பண்ணோம் அதில் ஆகாங்க்ஷையும் பூர்த்தி ஆகணும். இன்னொன்று ஒன்று இருக்குது அதுனா யோக்கியத்தை இருக்கணும். அதுக்காக எது வேணாலும் வாக்கியம் கரெக்டாக இருந்ததுன்னா அர்த்தம் வந்துடுமா அப்படின்னு பார்த்தானாக்க இப்போ அக்னினா சிஞ்சதி அக்னியில் நினச்சி துணியை தோச்சி உணர்த்தினான்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது. அக்னினா மூணாவது விபக்தி கரெக்டாக சொன்னேன் அக்னினால் சிஞ்சதி என்ன நினைத்தான் அப்படின்னாக்க கரெக்டாக இருக்குது. அக்னினால் நினைத்தான் சொல்லாமே அப்படின்னாக்கா அது யோக்கியத்தை இல்லையே. அக்னியில் எப்படி நினைக்க முடியும்? தண்ணியில் தானே நினைக்க முடியும். அப்படின்னா யோக்கியத்தை இருக்கணும். ஸோ யோக்கியத்தை இருக்கணும் கரெக்டாக உச்சாரணம் பண்ணணும் ஆகாங்க்ஷை பூர்த்தி ஆகணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும். இப்படி ஒரு வாக்கியங்கள் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா அதனுடைய வாக்கியார்த்தம் வேறு லட்சணார்த்தம் வேறு. அந்த லட்சியார்த்தம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும், வாக்கியார்த்தமும் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். வாக்கியார்த்தம் மாத்திரம் இருந்து லட்சியார்த்தம் புரியலன்னாக்கா தகராறு வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா ஒரு ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஒருத்தன் பக்கத்தாத்துல ஒருத்தருக்கு சண்டை, ஆ தாத்து பொண்ணுக்கு பர்த்டேக்கு இந்த பையன் என்ன தான் சொன்னாலும் நம்ம பங்காளி தங்கதானே அப்படின்றதுக்காக அவன் போனோம்னான்னு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டார். உடனே அப்பா என்ன விஷம்பும்ஷுவா விஷத்தை சாப்பிடுன்னாரு. வாக்கியம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் கிராமட்டிக்கல் ஏறது கிடையாது, அர்த்த ஞானத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவர் சொன்னது விஷத்தை கூடின்னு தன் பிள்ளைய பார்த்து அவர் சொல்லுவாரா? அவர் அங்கே லட்சணம் சரியாக இல்லையே
அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீட்டில் போய் அவாத்தில் போய் நீ அந்த பார்ட்டியில் கலந்துட்டு நீ சாப்பிட்றத விட விஷத்தை குடிச்சு நீ செத்து போகிறது எவ்வளோ மேலே நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம், ஆகையினால அதை நீ பரிபாலனம் பண்ணணும்னு இவ்வளோ விஷயங்களை அர்த்தத்தை வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த தத்துவமசின்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லித்திருந்தாங்க. இதில் பதத்தையும் புரிஞ்சுக்கணும், வாக்கியத்தையும் சொல்லணும், இது பிரமாணமாக இருக்கான்றதையும் புரிஞ்சுக்கணும். எப்படி பிரமாணமாக இருந்தானே என்ன ஆங்கிளில் சொல்கிறது அப்படின்றத நல்லா பண்ணணும்னா வேதம்லாம் என்ன சொல்கிறது, முன்ன பின்ன எல்லாம் உபநிஷத்தை பார்த்து ஆறு விதமான தாத்பரிய லிங்கங்கள் இருக்குது, உபக்கிரம உபசம்ஹாரம் அர்த்தவாதம் அபூர்வத்தா பலம் உபபத்தி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆறு மெஷினிங் ராடில் எல்லாம் எப்படி இருக்கோ அப்படி சேர்ந்து தான் ஒரு அர்த்தத்தை நம்ம தீர்மானம் பண்ணோம். இப்படி இது எல்லாம் கூடினதாக பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுங்க, தாத்பரியமான அர்த்தம் வேதத்தில் இந்த மகா வாக்கியத்துக்கு தான் இருக்கு, அந்த தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை நம்பி தான் அத்வைத சாஸ்திரமே நமக்கு இவ்வளோ பெரிய கோட்டையை நம்ம கட்டி வச்சிருக்கோம் அப்படின்றத அப்படி தீர்மானம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட நாலேஜ் யாருக்கு வருதோ அதுக்கு பேர் சம்யக் ஞானம். இப்படி பதத்தினுடைய ஞானம், வாக்கியத்தினுடைய ஞானம், பிரமாணத்தினுடைய ஞானம், இப்படி எல்லாம் கூடி ஒரு விஷயமா தெரிந்து கொள்கிறவன் யாரோ அவன் தான் ஞானி. அப்போ அவனுக்கு வரக்கூடிய அந்த ஞானத்துக்கு பேர் சம்யக் ஞானம் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட சம்யக் ஞானத்தை உடையவன் யாரோ அவன் தான் யோகி. யோகினா ஞானி, சம்யக் ஞானி யோகி. எப்படிப்பட்ட நாலேஜ் அது அப்படின்னாக்க, ஸ்வாத்மன் ஏவ அகிலம் ஜகத்து, தன்னுடைய ஆத்மாவில் தான் அகிலம் ஜகத்து, எல்லா ஜகத்தும் இவனுடைய ஆத்மாவில் தான் இருக்கு. இந்த சைத்தன்யம் தான் இதுக்கு சப்போர்ட்டராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காண்பிக்கிறது. அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவன் யாரோ அவன்தான்பா நீ அப்படின்னு சொல்றது. அதே பகவத்கீதையில் என்ன சொன்னாரு, சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதரிசனஹா சமதரிசனஹா அப்படின்னு சொல்ற. சர்வபூதஸ்தமாத்மானம், எல்லா பூதங்களும் எதுல கல்பிச்சிருக்கு, இந்த பிரம்மத்துல தான் கல்பிச்சிருக்கு. இந்த பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் உண்டு. ஆத்மன ஆகாஷ்தம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹான்னு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த ஆத்மாவிலிருந்து வந்தது தான்பா எல்லாம். அது மாத்திரம் இல்லை, சர்வபூதானி எல்லா பூதங்களும் அப்ப எங்க இருக்கு, அந்த ஆத்மாவில் இருக்கு. நச்ச மத்தானி பூதானி அப்படின்னு, நான் அவைகள் எல்லாம் இல்லை, அவைகள்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அவர் சொன்னார். என்ன அர்த்தம்னாக்க, அவர் வந்து நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டராக நான் இருக்கேன், அதனால் என்னை நம்பி தான் எல்லா எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு, நான் இல்லைன்னாக்கா அதுவே இல்லை. எப்படின்னாக்க, இப்போ ஒரு நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு கற்பூரம் காமிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தத்ர சூரியோ ந பாதி, அங்கே சூரியங்கள் பிரகாசிக்காது, ந சூரியோ பாதி ந சந்திர தாரகம், இந்த சந்திரன் தார இந்த நட்சத்திரங்கள் எதுவுமே பிரகாசிக்கிறது இல்லைப்பா, அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த பிரகாசங்கள்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. என்ன பாரு, நேமா வித்யுதோ பாந்தி, இந்த வித்யுத் என்ன மின்னல் என்ன, அதுவும் ஏதோ கிளவுடுனால வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. என்ன அது, என்ன அது ஒரு பெரிய விஷயமா, சூரியனே பிரகாசிக்கிறது இல்லை சந்திரனே பிரகாசிக்கிறது இல்லைன்னா மின்னல் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோமா. குதோயம் அக்னிகி, இந்த அக்னி அதுவும் எப்படி இருக்கு, சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவர் பாசிப்பாரே ஆனால் இதெல்லாம் பாசிக்கும். நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க, நான் இருந்தால் தானே இதெல்லாத்தையும் பார்க்க முடியும், நானே இல்லைன்னா இதெல்லாம் என்ன பிரயோஜனம், சூரியமும் வராது சந்திரமும் வராது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொன்னால், அப்படி இல்லைப்பா, சூரியன் வந்து காத்தால வேலையில் வருது, பகலில் 12 மணிக்கு நீ போய் பார்த்தானாக்கா சந்திரன் இருக்கார் ஆனால் தெரியல, மின்னல்கள் இருக்குது ஆனால் தெரியல, தாரகா இருக்குது, எல்லா தாரைகள்லாம் இருந்துன்னு தான் இருக்குது நட்சத்திரங்கள்லாம் ஆனால் தெரியல, ஆனால் ராத்திரி சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுனாக்கா இது தெரியுது. இதுலேருந்து நமக்கு வந்து அனுமானம் என்னன்னா, அவர் பிரகாசமாக இருந்தாரே ஆனால் இந்த பிரகாசம்லாம் அதில் மங்கி போயிடுறது அப்படி இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் மங்கணும்னாக்க, வேற ஏதோ இதை விட ஒரு பெரிய தேஜஸான ஒரு வஸ்து இருக்கலாமே அப்படி சொல்கிறதே அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளம்புனா, அது சொன்னா நீ அப்படி சொல்ல முடியாதுப்பா, ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ எம் அக்னிஹின்னு நீ சொல்கிற வரைக்கும் கரெக்டு, ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த ஏதோ ஒரு தேஜோதாத்து ஒன்று விசேஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே சார் அப்படின்னு சொன்னான்னாக்கா,
அந்த மாதிரி ஒரு தேஜோதாரத்து உலகத்தில் பிரசித்தி இல்லை. பிரசித்தி இல்லாத ஒன்று வச்சுட்டு பேசுறதுன்றது வந்து சரியாவே இல்லை. அது மட்டும் இல்ல, சமேவ பாந்தம் அனுபாத்தி சர்வம், அது ஒழிக்கிறதுனால தான் எல்லாமே ஒழிக்கிறது. அப்படின்னாக்க அது ஒழிக்கிறது இதே மாதிரியே ஒரு தேஜ சுபாவமாக இருந்தாதான் ஒழிக்கணும்னு அர்த்தம் பண்ணிட்டு நீ சொல்ற, அப்படி கிடையாது. இப்போ ஒரு அயப்பிண்டம் இருக்குன்னாக்க ஒரு அக்னி நல்லா ரெட் ஹாட் அயன் இருக்குன்னு வச்சுங்க, அது தொட்டா சுடுமா சுடாதா? அதுதான் அதுவும் தானே சொல்றது. ஆனால் சுடாமல் போயிடுமா? என்ன சமான சுபாவமாக இருந்தாதான் அப்படி வரணுன்றது கிடையாதுப்பா. என்ன நம்ம இது காத்தடிக்கிறதுன்றோம், காத்தடிக்கிறதுன்னு எதை பார்த்து நம்ம சொன்னோம்? காத்தடிச்சதே ஆனால் அங்கே கீழே இருக்கிற தூசி எல்லாம் கூட சேர்ந்து பறக்கும். அந்த தூசி எல்லாம் அந்த வாயு வாழ்ந்துட்டு இருக்கும்போது தூசி எல்லாம் பறக்கிறது பாரு அப்படின்னு வந்து வாயுவோட அதை சேர்த்து சொல்றோம். அப்படின்றது அனுபாத்தின்றதுனாலேயே தேஜ சுபாவமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எது வேணாலும் இருக்கலாம் பா, அது என்ன அது வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி சசிய பாஷா சர்வம் இதம் விபாத்தி, அதனுடைய வெளிச்சத்தினால தான் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் தேஜ சுபாவத்தோடு நம்ம சேர்க்க முடியுமானா? ஏதோ ஒன்றுன்னு வச்சுட்டு அது எல்லாம் சேர்க்கணும்னா அது எங்கள் பிரம்மாவுக்கு மாத்திரம்தான் போகிறப்பா. அவர் தான் ஜோதிஷாம் ஜோதிஷி ஆயுர்ஹோ பாசத்தே மிருதம் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தான் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, எந்த நாம ரூப காரண காரிய விவகாரங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அதெல்லாம் எதுலேருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மத்திலேருந்து வந்தது. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கவர் யாருன்னாக்கா அவர் தான். புஃபாதவ் எஸ்ய நாபிர்விய தசல நில சந்திர சூரிய உச்ச நேத்ரே கர்ணா வாசா சிரோத்யௌர் முகமபி தகனோ எஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுரநர கடகோ போகி கந்தர்வ தைக்கை சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிபுவன வௌஷம் விஷ்ணு மீசம் நமாமி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம். ககன சதிருஷமாக இந்த விஸ்வத்தை முழுக்க ஆதாரமாக வைத்துக்கொண்டு பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் அவருடைய மனசை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு இருக்கார் பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திவ்ய சக்சஸ் கொடுத்து இதெல்லாம் பார்க்க சொன்னார் அர்ஜுனனை. அவனால் பார்க்க முடியல இந்த கண்ணை வச்சுட்டு, இந்த நமக்கு இருக்கிற ஊனக்கண்ணை வச்சுட்டு அவனால் இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஒரு திவ்ய சக்சஸ். அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் இப்போ இடத்துல உட்காந்துருக்கோம், இடத்து நகர்ற தானே இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு சயின்ஸில் தெரியுமா தெரியாதா, இது 1000 miles per hour இது ஆத்ம பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கு இந்த இடத்து. அது மாத்திரம் பண்ணால் பரவாயில்ல, 16,000 miles இது சூரியனை சுற்றிட்டு வருது பர் அவர் அப்படின்னு அவன் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுனாக்க, நம்ம பார்க்குறத வச்சுட்டு உன டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி நீ ரிசர்ச் பண்ணிட்டு நீ போனனாக்கா என்ன தெரியறதுன்னா, இந்த இடத்தும் சுற்றின்னு தான் இருக்குது, அது சூரியனை வேற சுற்றின் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியறது. ஸோ இந்த கன்க்ளூஷன் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இங்கே எடுத்துன்னு வரணும்னு சொல்கிறான். இவெல்லாம் எங்கிட்ட இல்லைன்னாக்கா இப்போ இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணமாக எது இருக்காருனாக்கா, அவர் இல்லைன்னாக்கா இதெல்லாம் இருக்காதுப்பா. அந்த கண்ணுக்கு கண்ணா அவர் தான் இங்கே உட்காந்துருக்கார், காதுக்கு காதா எங்கிட்ட இருக்கார். அவர் இல்லைன்னாக்கா என்னால் எதையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவா இருக்கிற அந்த பிரம்மம் எதுவோ அந்த பிரம்மனுக்கு அல்லதுதான் எல்லா அகிலம் ஜகத்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் எல்லாம் எங்கே இருக்கு? ஸ்வ ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவில் தான் இருக்கு. அது எப்படி இருக்கு? ஏகஞ்ச, ஒன்னா இருக்கு. ஏன்னா ஏகமேவ அத்வித்தீயம், ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றுன்னா நம்ம நிறைய புரிஞ்சுட்டுருவோம். ஒன்றுனாக்கா ரெண்டு இல்லை அதனால் ஒன்றுன்னு புரிஞ்சுப்போம். ஒன்றுன்னா அவர் தான் நம்பர் ஒன் சிட்டிசன்னாக்கா அவர் ஒன்றுனாக்கா அவர் ஒருத்தர் தான்ற அர்த்தமானே. இங்கே ஒன்றுன்றனாக்கா ஒருத்தர் தான்ற அர்த்தத்தில் இல்லை, எல்லாமா சேர்ந்து ஒன்றா இருக்குது. எது மாதிரி இருக்குன்னு, ஆகாஷம் மாதிரி இருக்குது. எங்கே ஆகாஷம் எப்படி சர்வ வியாபகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் சர்வ வியாபகமாக இருக்குது. ஆகாஷம் எப்படி எல்லாத்துக்கும் இடத்த கொடுக்கறதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் எல்லாத்தையும் எத்தனை பில்டிங் வந்தாலும் அந்த ஆத்மா தாங்கிக்கிறது. என்ன அப்படி இருக்குது, இப்படி ஒன்றாக இருக்குது. என்ன அதே அதுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு ஆகாரமும் இல்லை, அது எல்லாத்தோடையும் சேர்ந்துரு. அதனால நியரஸ்ட் எக்ஸாம்பிள்னாக்கா ஆகாஷம் போல. என்ன அந்த ஆகாஷம் எப்படி இருக்குது? ஒன்றா இருக்குது, அதே மாதிரி ஒன்று. அப்படின்னா இரண்டாவது பதார்த்தம் இல்லை, இரண்டாவதுன்ற பதார்த்தமே இல்லாத நிலையில் எது இருக்கோ அது ஏகம். ஏகஞ்ச சர்வம் ஆத்மானம், உலகத்தில் இருக்கிற எல்லாமும் அது இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்களும் ஆத்மா தான், அவங்களும் ஆத்மா தான், இதுவும் ஆத்மா தான், எல்லாரும் நம்ம ஆத்மாவாக தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு வருதோ சம்யக் ஞானம் அப்படின்னு பேர். சர்வம் ஆத்மானம் ஈக்ஷதே, அவன் பார்க்கிறான்.
எப்படி பார்க்கிறான்? ஞான சக்ஷுஷா, அந்த ஞானக்கண்ணினால பார்க்கறான். இந்த கண்ணை பார்க்கறதா இந்த கண்ணு, இந்த ஞானக்கண் இருக்கும் போதிலே ஊனக்கண்ணால் ஏதும் பயனுள்ளதோ அப்படின்னு கேட்ட மாதிரி, இந்த ஊனக்கண்ணை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னாக்க இந்த விஷயம் புரியவே புரியாது. எப்படி புரியாதுன்னா, எப்படி இந்த எர்த்து நமக்கு பார்த்தானாக்க மூவ் ஆகாத மாதிரி தான் இருக்கு, அதுக்காக இது மூவ் ஆகலைன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி தெரியறதுன்னா, என்னுடைய புத்தியில தெரியறது, சயின்டிஸ்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்றத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் இருக்கோம். சூரியன் கிழக்கில் வருதுன்னாக்க சூரியனை கிழக்கில் பார்த்தும் நமக்கு சந்தியாவந்தனம் பண்ண தெரியும். ஆனால் சூரியனானவன் கிழக்கில் இல்லை, நம்ம தான் சுற்றின்னு இருக்கோம், அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றின்னு இருக்கோன்ற அறிவும் நமக்கு இருக்கு. இந்த அறிவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் கன்க்ளூஷன். அது எதிலால வந்ததுன்னா, அது ஞான சக்ஷுஷா வந்தது. நீங்கள் புறக்கண்ணால் அதை பார்க்கல, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன, அந்த புத்தியில் இருக்கக்கூடிய ஞான சக்ஷுஷனால் பார்த்தோமே, அந்த ஞான சக்ஷுஷனால் தான் இதை பார்க்கிறான். அந்த ஞானியானவன் எப்படி பார்க்கிறான்னாக்கா, சம்யக் விஞ்ஞானம் அவனுக்கு எப்படி வருகிறது அப்படின்னாக்கா, இந்த அகிலம் ஜகத்தும் தன்னுடைய ஆத்மாவில் தான் இருக்கு, இவர் தான் சப்போர்ட்டராக இருக்கார், இவர் இல்லைன்னாக்கா இது எதுவுமே தெரியாது. அதனால் அகில உலகங்களும் நீக்கமறை நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த பிரம்மன் தான். அந்த பிரம்மாவும் ஆத்மாவும் வேறில்லை, அது ஒன்றாக இருக்கிறது, எல்லாமுமாக இருக்கிறது, எங்கும் இருக்கிறது அப்படின்னு யார் ஒருத்தன் பார்க்குறானோ அந்த பார்வைக்கு என்ன சொல்கிறது, ஞான சக்ஷுஷ் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணார், இப்போ அர்ஜுனனால் இந்த விஸ்வரூபத்தை போய் பார்க்க முடியுமான்னு, இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது ஞானக்கண்ணுனால பார்க்க வேண்டிய விஷயம், இந்த புறக்கண்ணுனால புரியாதுன்னு சொல்றதுனால அவர் என்ன பண்ணார், பகவான் அவருக்கு நத்து மாம் சக்கியத்தே திரஷ்டம், உன்னால என்னை பார்க்கவே முடியாதுப்பா, என்னுடைய உண்மையான சுரூபத்தை பார்க்க முடியாது, நீ ஏதோ நான் நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்க, பஞ்சாயத்தம் கட்டிட்டு புல்லாங்குழலை வச்சுட்டு மயிர் தொகையை வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனை தான் நீ பார்க்கல, இது என்னுடைய ரூபமே கிடையாது. இதுக்கு பின்னாடி அனேன ஏவ ஸ்வசக்ஷுஷா, உன்னுடைய சக்ஷுஷனால இதை பார்க்கவே முடியாதுப்பா, அதனால திவ்யம் ததாமி தே சக்ஷு, உனக்கு ஒரு திவ்யமான திவ்ய சக்ஷுஷு ஒன்று தரேன், பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னார். இந்த யோக ஐஸ்வர்யத்தை பார்க்கணுன்னா உனக்கு தனி கண்ணு வேணும், அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த வேதாந்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, இந்த ஒரு கண்ணாடியை போடுற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாதே புரியாது, இந்த பாக்கி எல்லா கண்ணா எதையும் போட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியவே புரியாது, இந்த வேதாந்தம்ன்றதை உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 13வது ஸ்லோகத்தை கேத்திர கேத்திரக்கிய விபாக யோகம் அப்படின்லாம் சொல்லி, இப்போ புரிஞ்சுதான் நான் சொன்னேனே அந்த சக்ஷுஷ் என்னென்ன அப்படின்னு கேட்க போகிறேன். அந்த திவ்ய சக்ஷுஷ் அதுதான் ஞான சக்ஷுஷ், அந்த ஞான சக்ஷுஷா அப்படின்னு அதை வந்து இவர் ரீகால் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்காரு. அப்படி பார்த்தா தான் இந்த விஷயம் சம்யக் விஜானம் அப்படின்னாக்க, இந்த முழுமையான விசேஷமான ஒரு அறிவு, சம்யக் விசேஷ ஞானம் சம்யக் விஜானம், அது அதை உடையவன் சம்யக்வான். உடையவன் அப்படின்னா வத் பிரத்யம், வத் பிரத்யம் இருக்குன்னா தனத்தை உடையவன் தனவான், ஞானத்தை உடையவன் ஞானவான். வத் பிரத்யமாகவும் வரும், மத் பிரத்யமாகவும் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கரணத்தில் வரும். அது எப்படின்னா பக்திமான் ஆயுஷ்மான் அப்படின்னா மத் பிரத்யம் வரும். சில சமயத்தில் வச்சு சில சமயத்தில் நம்ம தனவான் அப்படி தனமான்னு சொல்கிறதில்ல, சில பதங்களுக்கெல்லாம் மத் பிரத்தியம் வரும், சில பதங்களுக்கெல்லாம் வத் பிரத்தியம் வரும். வத் என்றனா கூடின வத் அப்படின்ற அர்த்தம், ஞானவான் அப்படின்றது தனவான் மாதிரி ஞானவான், சம்யக் விஜானவான் கூடினவன் யார், சஹா யோகி, அவன் தான் யோகி. யோகி அப்படின்னா என்னதான், யுஜ் அப்படின்னாக்கா டு யுனைட் அப்படின்னு தாத்துலேருந்து வந்தது, யுஜ்ஜத்தே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், சேர்கிறது, எது சேர்றது, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்ற அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தான் யோகி. யோகின்னா இதுதான் உண்மையான டெஃபினிஷன், யோகின்னா நம்ம அஷ்டாங்க யோகம் பண்ணுறோம்னா யோகி நினைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட யோக சாஸ்திரத்தில் யோகின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, சம்யக் ஞானம், ஜீவ பரயோகோ ஐக்கிய ஜானமேவ சம்யக் விஜானம், தது அஸ்தி அஸ்தி இது சம்யக் விஜானவான் ச ஏவ யோகி அப்படின்னா அவன் தான் யோகி. இந்த அஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் யோகி. அவன் எப்படி பார்க்குறான், ஸ்வாத்மன் ஏவ அகிலம் ஜகத்து, தன்னுடைய ஆத்மாவிலேயே எல்லா உலகமும் இருக்கு என்பதை அறிந்து கொண்டவன். அவன் எப்படி அறிந்து கொண்டான், இந்த பிரம்மம் ஒன்றாகவும் எல்லாவற்றத்துக்கும் நானாகவும் இருக்கிறது, சர்வம் ஆத்மானம், எல்லாவற்றுக்கும் நானாகவே இருக்கு என்பதை பார்க்கிறான் அந்த ஞானி. ஈக்ஷதே, ஈக்ஷத்தை ஈக்ஷணம்னாக்க பார்க்கறது, ஈக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏஏடி அப்படின்னா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தை படைக்கணும்னு பிரம்மன் நினைச்சுதான், ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏடி நிறைய பிரஜைகளை எல்லாம் உண்டாக்கணும்னு நினைச்சிட்டு, தத்ருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவது நிருக்தஞ்சா நிருக்தனஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்சான்னு தைத்திய உபநிஷத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னாக்க, அது நினச்சிதான்
இந்த பண்ணான். அந்த நினைச்சதுனால என்ன தெரியறது அப்படின்னாக்க, அவர் சைத்தன்யத்தோட கூடியவர்னு தெரியுது. யார் நினைக்க முடியும்? சைத்தன்யத்தோட இருக்கிறவங்க தான் நினைக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஈக்ஷணம். ஈக்ஷணம்னாக்க இந்த கண்ணால பாக்குறது மாத்திரம் அர்த்தம் அல்ல, இப்படி யோசிக்கிறதுக்கு பேரு ஈக்ஷணம். அப்படி பண்ணணும்னு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அந்த பிளானிங் அதுதான் ஈக்ஷணம். ஈக்ஷத்தே ஆனா இப்படியாக அண்டர்ஸ்டாண்டிங்ல, புத்தியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பாக்குறவன் எதனால எதை வச்சுட்டு பாக்குறான்? ஞான சக்ஷுஷா, இந்த கண்ணுனால இல்ல, ஞான கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞான கண்ணுனால இவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்ல. சார், ஞானக்கண்ணனால பார்க்கலான்னு சொன்னீங்க, ஆத்மாவோ சைத்தன்யமான ஸ்வரூபம், என்ன உலகத்தில் நம்ம பார்க்கறதோ எல்லாமே ஜடஸ்வரூபமாக இருக்கு, இதில் எப்படி சார் ஏகத்வம் வரும் அப்படின்னாக்கா, அதுவும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்வி நல்லா இருக்கு. ஏன்னா ஜடத்துலேருந்து சைத்தன்யம் எப்படி வரும், சைத்தன்யத்துலேருந்து ஜடம் வருமா அப்படின்னாக்கா, லோகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஒரு சைத்தன்யத்தில் தான் சைத்தன்யம் வரணுன்ற ஆவசியம் இல்லைப்பா. என்ன இந்த சாணியிலேருந்து விருச்சிகம் வருது, தேள் வருது, என்ன ஜடத்துலேருந்து வரக்கூடாதா? என்ன எங்கிட்ட உடம்புலேருந்து வந்த நகம்தான் இருக்கு, அந்த நகத்தை கட் பண்ணால் எனக்கு ஏதாவது ஆச்சா? என்ன அதனால் ஜடமான ஒரு பதார்த்தம் வந்து சைத்தன்யமான எங்கிட்டேருந்து வரக்கூடாதுன்ற நியமங்கள்லாம் கிடையாது உலகத்தில். எப்படி வேணாலும் எது வேணாலும், ஒரு மாயக்கத்தில் எது வேணாலும் பாசிபிள், இப்படியெல்லாம் ஒரு ஐடியா கிடையாது. எல்லாம் ஜடமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு நீங்கள் தேடிட்டு போகணும். என்ன போகாமல் மேலோட்டமாக ஒரு கேள்வியை கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறார்.